ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் ப்ராப்ளம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா துணி எல்லாம் கசங்கி கிடைக்குது, இன்றைக்கி எதுவும் கிச்சன் வரலன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி கிச்சன் கிடையாது, இன்றைக்கி நம்மளோட லாங் ஸ்கர்ட் கலெக்ஷன்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட இருக்கிறது எல்லாமே காட்ட போகிறேன். ப்ளஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஒரு 500க்கு மேலே எந்த ஸ்கர்ட்டுமே இருக்காது. நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்கர்ட்டுமே 500 தான், 500க்குள்ளே தான். ஸோ நான் எல்லா ஸ்கர்ட்டோட ரேட்டும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இந்த ஸ்கர்ட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 350. இது வந்து காட்டன் கிடையாது, இது ஒரு மாதிரி வந்து என்னென்னா ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல். இது வந்து ஒரு மாதிரி பழசே ஆகாது, அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கூல் மெட்டீரியல். ஏன் கூல் மெட்டீரியல் சொல்கிறேன்னா, இதை வந்து கடையில் பார்க்குறப்ப கூல் கலெக்ஷன்ஸ்னு போட்டு, சம்மர் அப்போ வந்து கூல் கலெக்ஷன் சொல்லி போட்டிருந்தாங்க, அதுலேருந்து வாங்கினது தான். ஸோ நம்ம மாடல் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, கொடுத்த காசுக்கு மேலே நடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து வேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் வேர் பண்ணால், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம என்ன மாதிரி ஹைட் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்து காட்ட போற இந்த ஸ்கர்ட் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு ரேட் கம்மி தான். ஸோ அதோட ரேட்டும் நான் சொல்லிடுறேன். இதோட ரேட் வந்து 200. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு பேட்டர்ன் வரும், மேலே வந்து ஒரு க்ரீன், அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் டார்க் ப்ளூ, அப்படி ஒரு தீமில் வரும். இதுவும் வந்து கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து என்னோடய ஸ்கர்ட்டு, நான் வாங்குகிற எல்லாமே ரெண்டு ரெண்டு தான் வாங்கிடுவோம், எனக்கு ஒன்று சிஸ்டருக்கு ஒன்று. இது காட்டிக்கிட்டு இருக்க இப்போ எல்லாமே இதோட பேரில் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கர்ட் இருக்கும். ஸோ அதுதான் அந்த ப்ளூ ஸ்கர்ட்லாம் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா. சிலது அவங்க வேறு எதுவும் வாங்கிக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட ஸ்கர்ட் தான். இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்னில் காட்டன், இதுவும் வந்து 200 தான். இந்த ஸ்கர்ட்டும் வந்து 200 தான். இது வந்து அப்போ வந்து 1+1 ஆஃபர் போய்கிட்டு இருந்துச்சு. 200க்கு வந்து 1+1 ஆஃபர் போய்கிட்டு இருந்துச்சு, ஒரு ஆடி ஆஃபரில் அப்போ தான் எடுத்தோம். இதுவும் வந்து உங்களுக்கு மேலே வச்சு காட்டுறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம மாடல் தான் வந்து இன்றைக்கி மேலே வச்சு காட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய கோ சிஸ்டர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜ், யூஸ்வலாக காலேஜுக்கெல்லாம் இருந்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஏதாவது ஒரு வெஸ்டர்ன் டாப் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்களாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கனால இதுக்கு வந்து குர்த்தி தான், ஷார்ட் குர்த்தி போட்டால் நல்லாயிருக்கும், ரொம்ப லாங் டாப் போட்டால் நல்லா இருக்காது. இது வந்து ரீசெண்டாக வாங்கின ஒரு ஸ்கர்ட் தான், ரொம்ப பிடிச்சி போய் வாங்கலாமா வேண்டாமான்னு வாங்கின கன்ஃபியூஷனில் வாங்கினது. ஸோ கோ சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இதை எடுத்தாலே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிலாம் மாற்று ஒன்றுலாம் போயாச்சு, பட் ரொம்ப நல்லா இருக்குது வாங்குங்க அப்படின்னாங்க. இதோட ரேட்டும் உங்களுக்கு காட்டுறேன், ரொம்ப சீப் தான் இதோட ரேட்டு, ஆனால் கிளாத் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு ப்ரைஸ் ரீசனபிளாக இருந்தாலும் கிளாத் குவாலிட்டி நல்லா இருக்காது, பட் இது வந்து ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும், கிளாத் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ இதோட ரேட் காட்டுறேன் பாருங்கள், 240 சம்திங் தான். இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான், ரொம்ப ரீசெண்டாக தான், இன்னும் வேர் கூட பண்ணவே இல்லை. ஸோ உங்ககிட்ட காமிச்சிடலாமே அப்படின்னா, இதோட கிளாத்தும் அவ்வளோ சாஃப்டாக, ரொம்பலாம் டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதெல்லாம் வந்து ஒரு நைட் வேராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் போகிறப்ப போட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயினாக வந்து நைட்டியோட இது எவ்வளோ வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ எங்கேயாவது போகிறீங்க, நைட்டி போகிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா ஒரு குர்த்தா, ஷார்ட் குர்த்தா மாதிரி, குர்த்தி மாதிரி ஏதாவது போட்டுட்டு இது போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து நான் ரொம்ப நாளாக ஸ்கர்ட் வாங்கணும்னு நினச்ச காலத்தில் வந்து இது எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு ஸ்கர்ட் இது தான். இதோட கதையே ஒரு கதை, நான் வேறு ஏதோ ஒன்று பார்க்க போய் இது வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு ப்ளீட்டட் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஸ்கர்ட் வந்து இது தான். இது பார்த்திங்கன்னா கீழே வந்து லைட்டாக ப்ளீட் பண்ணியிருக்கோம், மேலே வந்து நல்லா ப்ளீட் மெட்டீரியல், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இருக்காது. உள்ளே வந்து ஒரு ஷிம்மர் கிளாத் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஷைனிங் கிளாத் மாதிரி உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு மாதிரி, அது என்ன கிளாத்துன்னு சொல்கிறது, அது பேர் என்னன்னு தெரில, மறந்து போச்சு. சிலிக்கான் கிளாத்துன்னு நினைக்கிறேன், இதுக்கு டக்குன்னு பேர் வரமாட்டேங்குது. நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எகெயின் ஒரு டபுள் கலர் ஸ்கர்ட்டு தான். இது வந்து மேலே வந்து ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன், கீழே வந்து ஒரு பிளைன் கலர். இந்த கலருக்கு ஆசைப்பட்டு தான் இந்த ஸ்கர்ட் எடுத்தோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட கட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபிஷ் கட்டிங் மாதிரி இருக்கும், கீழே வந்து ஸ்ட்ரைட் கட் வராது. இப்போ நார்மலாக இருக்க ஸ்கர்ட் மாதிரி இல்லாமல் நமக்கு ஃபிஷ் கட் மாதிரி, இப்போது சுடிதார்லலாம் இருக்கும்ல ஏ கட்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இந்த சைடில். இது வேர் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட் குர்த்தி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், எதுக்குமே வந்து லாங் குர்த்தி செட் ஆகாது. இதோட ரேட்டும் நான் காட்டுறேன், இதுவும் வந்து 200க்குள்ளே தான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக சொன்னால் 200 தான், 200க்குள்ளே தான் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ட்ரெஸ் நம்ம வாங்கியிருக்கிறது வந்து என்னோடய சிஸ்டருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பட் என்னோடய சைஸ்க்கு கிடைக்கல. இது பார்த்திங்கன்னா ஒரு லாங் மேக்ஸி மாதிரி வரும்,
மெட்டீரியல் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல். இந்த கலர், இந்த ட்ரெஸ்ஸு, இது ஸ்டிச்சிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இது அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னோடய சைஸ்க்கு அவங்க தேடி பார்த்தாங்க, எனக்கு கிடைக்கல, ஹைட்டும் வந்து செட் ஆகலை. இதை வந்து நான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, என்ன கலர் பிடிச்சிருக்கு, என்னோடய கலர் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட ரேட்டும் நான் வந்து உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இது ஃபுல்லாக வேர் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஃபுல் மேக்ஸி ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு தான், என்ன மாதிரி லாங்காக இருக்குது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு செட் ஆகுது. இது அவங்களோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இது ரீசெண்டாக இப்போ வாங்கின கலெக்ஷனுங்கிறனால எடுத்து காட்டிகிட்ருக்கோம். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 585 சம்திங் தான், 585 தான். ஆனால் வந்து இது ரொம்ப வந்து கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ நான் இன்னைக்கு காட்டியிருக்க எல்லாமே வந்து 500 தான். இது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் ரேட் கூட. இதுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ ரேட் கொடுப்பீங்க, என்ன ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து நான் வந்து பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடையில், எனக்கு பக்கத்தில் நியர்பையில் இருக்க கடையில் வாங்கினது தான், எதுவுமே வெளியில் ஆன்லைனில் வாங்கினதில்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.